வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2 வருடங்களாகவே உலகம் முழுக்க மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை இந்த கொரோனா என்கிற ஒரு கொடிய அரக்கனானவன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கொரோனாவானது நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திச்சு. மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழலுக்கு உருவானாங்க. உலகம் முழுக்க தினம் தினம் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிஞ்சாங்க. குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தின தினம் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இந்தியா இந்த கொரோனா நோயால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா நோயால் பலியானாங்க. சாதாரண மக்கள்லேருந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், சினிமா துறை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போய் மக்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வண்ணமாகவே இருந்தாங்க. கடந்த மாத இறுதி வரைக்குமே இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது கட்டுக்குள்ளே இருந்ததாக நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குணமடைகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்ததுனால மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. ஊரடங்குகளில் பல தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. கேளிக்கை விடுதிகள் திறக்கப்பட்டது, திரையரங்குகள் திறக்கப்பட்டது, கடற்கரைகள் திறக்கப்பட்டுச்சு, மல வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்படி மக்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்க இந்த ஒரு சூழலில் ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றானது நாடு முழுக்க மீண்டும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கொரோனாவுடைய 3வது அலை அப்படின்னு இப்போ அதை முடிவு பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் முதல் முதலாக கண்டறியப்பட்ட இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை வைரஸ் தொற்றானது உலக நாடுகளின் வரிசையில் பல நாடுகளில் பரவ ஆரம்பித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்தியாவிலையும் இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் ஆனது பரவ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில வாரங்களாகவே இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் ஆனது இந்தியாவுக்குள்ளே பரவ விடுவதற்கான பல தகவல்களை பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. விமான நிலையங்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்துச்சு. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுமே இந்த முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் நாட்டில் அனுமதிக்கப்பட்டாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்தும் இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் ஆனது இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில மாநிலங்களில் இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸோட தொற்றானது அதி தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்க ஒரு சூழலில் இந்தியாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மருத்துவ நிபுணர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் நடத்திய ஆலோசனையின்படி கூடிய விரைவில் ஒரு சில மாநிலங்களில் ஊரடங்குக்கான அந்த விஷயங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகாவில் இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸோட பாதிப்பு இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால முதல் முதலாக கர்நாடகா தான் இப்போ ஊரடங்கை பிறப்பிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் 24 ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாகவே ஒமைக்ரான் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுக்கிற விதமாக இப்போது முதல் முதலாக ஊரடங்கு என்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதுவும் 24 ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. 28ஆம் தேதி, அதாவது இன்று முதல் 10 நாட்களுக்கு கர்நாடகாவில் முழு ஊரடங்கானது இரவு நேரங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 10 மணி முதல் காலை 6 மணி வரை மக்கள் யாருமே வெளியில் நடமாடக்கூடாது. எந்த ஒரு கேளிக்கை விடுதிகள், உணவகங்கள், இது எதுலேயுமே மக்கள் அதிகமாக கூடக்கூடாது. அப்படியே கூடியிருந்தாலும் முகக்கவசம் அணிந்து அதுக்கப்புறமா சமூக வழியை பின்பற்றி தான் அவங்க முகக்கூடணும். இதனால் இந்த விஷயங்கள் குறையும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பிரதமர் மோடி தலைமையிலான அந்த ஆலோசனை குழுவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு மாநில அரசுகளும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. முதல் முதலாக கர்நாடகாவில் இரவு நேர ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்குகள் அமல்படுத்தப்படலாம் அப்படின்னும், தமிழ்நாட்டில் இதனோட ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதனால் மக்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தணும் அப்படின்னு இன்றைக்கி மத்திய மாநில அரசு சார்பாக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.